பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள். அரசு பேருந்துகளில் செல்ல இன்று முதல் முன்பதிவு. கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட ரோஜா செடிகள் மீண்டும் துளிர் விடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியில் மானாவரியாக பயிரிடப்பட்ட ராகி தொடர் மழையால் முளைத்து வீணாவதாக விவசாயிகள் கவலை. ஓமலூர் அருகே கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் செல்ல வழியில்லாமல் வயல் வெளிகளில் புகுந்த தண்ணீர், ஆக்கிரமிப்புகளை நிரந்தரமாக அகற்ற மக்கள் கோரிக்கை. வேதாரண்யம் மீனவர்கள் நான்காவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டம். இலங்கை மீனவர்களின் தொடர் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விருதாச்சலம் பகுதியில் விளை நிலங்களில் இருந்து சேகரிக்கப்படும் நத்தைகள் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. மருத்துவ குணமுடையதால் விரும்பி வாங்கும் மக்கள். கொடைக்கானல் காபி கொட்டை கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை. பிரேசிலில் காபி உற்பத்தி குறைந்ததால் விலை உயர்வு என தகவல். ஸ்ரீரங்கம் கோவிலில் மோகினி அலங்காரத்தில் காட்சியளித்த நம் பெருமாள் பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி அருகே தரை தட்டிய சரக்கு கப்பல் 3 விசை படகுகள் மூலம் மீட்பு. கூடலூர் அருகே காட்டு யானையிடம் இருந்து பாதுகாப்பு வழங்க கோரி 2400க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டம். வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 21 வயதான இளம்பெண் ஹார்னாஸ் கவுர்சான் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றார். நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு தேசம் என்றும் நன்றியுடன் இருக்கும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். ராணுவ முப்படை தளபதி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தது தொடர்பாக அவதூறு பரப்பியதாக பாகிஸ்தானிய ட்விட்டர் கணக்குகளின் மீது சிபிசிஐடி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வசம் 17,83,00,000 கொரோனா தடுப்பூசிகள் இருப்பு உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு 91,456 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நேற்று ஒரே நாளில் 7,350 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. உக்ரைன் நாட்டை கைப்பற்ற முயற்சித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் G7 கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று தடுப்பூசியின் செயல்திறனை குறைக்கும் என்பதால் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் விகிதம் அதிகரிக்கும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவது குறித்து மாநில அரசுகள் முடிவு செய்யும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார்.
அதிக லாபத்தை எதிர்நோக்கும் சேமிப்பாளர்கள் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமுடன் செயல்பட வேண்டும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். ஜனவரி 6ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 45வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து சென்னை தியாகராய நகரில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்க தலைவர் வைரவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் வேலை நாட்களில் மதியம் 3 மணி முதல் இரவு 8:30 வரையும் நடைபெறும் என தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்ல இன்று முதல் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் ஜனவரி 14 முதல் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய இருப்பவர்கள் இன்று முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் முன்பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்திற்கு செல்லவும் பெங்களூரு, திருப்பதி செல்லவும் முன்பதிவு செய்யப்படுகிறது. அதேபோல் சென்னையிலிருந்து எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூரில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட ரோஜா செடிகள் மீண்டும் துளிர் விடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்னம் சுற்றுவட்டார பகுதியான மதகளிர் மாணிக்கம், குணமங்கலம், எசனூர், வள்ளியம், மருங்கூர் உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பில் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் மழை காரணமாக சம்பங்கி செடிகள் வேர் அழுகல் நோயால் பாதிக்கப்பட்டது. மேலும் ரோஜா செடிகள் தொடர் மழையால் இலைகள் முற்றிலும் உதிர்ந்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் விவசாயிகளின் விடாமுயற்சியால் மீண்டும் பூச்செடிகளில் இலைகள் துளிர்விட்டு பூக்கள் மலரத் தொடங்கியுள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த அரசுகுளி கிராமத்தில் காட்டு மன்னார்குடி பகுதியில் விவசாய விளைநிலங்கள் மற்றும் வெற்றிலை கொடிக்காலில் இருந்து சேகரிக்கப்படும் நத்தைகள் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. தொடர் மழை காரணமாக விளைநிலங்களில் நண்டுகள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நத்தையை சமைத்து சாப்பிட்டால் ஆஸ்மா, காசநோய் உள்ளிட்ட பல நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுவதால் நத்தைகளை வாங்குவதில் மக்கள் அதிக ஆர்வமுடன் இருக்கின்றனர். சிலர் இதனை வேடிக்கை பார்த்தும் செல்கின்றனர். ஓமலூர் அருகே மேலாண்டிப்பட்டி ஏரி நிரம்பியுள்ள நிலையில் உபரி நீர் செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நாரணம்பாளையம் ஊராட்சி மொலாண்டிப்பட்டி கிராமத்தில் சுமார் 120 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. தொடர் மழை காரணமாக 50 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு ஏரி நிரம்பியுள்ளது. ஏரி கோடி விழுந்ததை அந்த பகுதி மக்கள் ஆடு வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் செல்லும் கால்வாய்கள் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் உபரி நீர் விளைநிலங்களில் புகுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ ஆக்கிரமிப்பை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையிலேயே இப்போது வயல்களில் உள்ள பயிர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இந்த நிலையில் செக்காரப்பட்டி பகுதியில் விவசாயிகள் தற்போது தண்ணீர் செல்லும் கால்வாய்களை சீரமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். ஆனால் பல இடங்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் கால்வாய் அமைக்க விடாமல் தடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து போலீஸ் பாதுகாப்புடன் ஏரியின் உபரி நீர் செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தரைத்தட்டிய பார்ஜர் சரக்கு கப்பல் 3 விசைப்படகுகள் மூலம் மீட்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவு, கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பார்ஜ் எனப்படும் பெரிய வகை கப்பல் மூலம்
ஜல்லி, பாறை கற்கள் போன்ற சரக்குகளை கொண்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று இந்த கப்பல் மாலத்தீவில் சரக்குகளை இறக்கிவிட்டு தூத்துக்குடி பழைய துறைமுகத்திற்கு அருகே வந்து கொண்டிருந்தபோது கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று வீசியதால் இழுத்து செல்லப்பட்ட பார்ஜர் கப்பல் இனிகோத் நகர் பகுதியில் தரை தட்டியது. இதையடுத்து இன்று கயிறு கட்டி 3 மீன்பிடி விசைப்படகுகள் மூலம் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காஃபி கொட்டை விலை கிலோ 300 ரூபாயை தொட்டுள்ளது. காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் பிரேசில் நாட்டில் நிலவி வரும் கடும் பனி மற்றும் கனமழையால் காஃபி கொட்டையின் உற்பத்தி 50% குறைந்துள்ளது என தென்மண்டல காஃபி ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காஃபி கொட்டை கிலோ 1 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை முழுவீச்சில் காஃபி கொட்டைகள் அறுவடை செய்யப்பட்டு கிலோ 1 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வால் காஃபி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழையால் கடம்பூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த ராகி பயிர் முளைத்து வீணானதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியில் சுமார் 25,000 மேற்பட்ட மானாவரி நிலங்களில் ராகி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ராகி சாகுபடி செய்த நிலையில் தற்போது கடம்பூர், இருட்டிப்பாளையம், சின்ன உள்ளேப்பாளையம், குன்றி, குறும்பூர், பசுவனபுரம், அணைக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் ராகி பயிரிடப்பட்டிருந்தது. ஆனால் மழை காரணமாக பயிர்கள் சாய்ந்து ராகி கதிர்களில் முளைப்பு ஏற்பட்டு சேதமானது. ஏக்கர் 1 ஒரு டன் ராகி மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது 300 கிலோ மட்டுமே மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஸ்ரீரங்கம் கோவிலில் நம்பெருமாள் மோகினி அலங்காரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கடந்த 4 தேதி தொடங்கிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரம் எனும் நாச்சியார் கோலத்தில் காட்சி தந்தார். காலை 6 நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து நாச்சியார் கோலத்தில் புறப்பட்டு வந்தார். தொடர்ந்து இன்று மாலை 4:30 வரை அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். பின்னர் அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு திருக்கொட்டார பிரகாரம் வழியாக கருட மண்டபத்தில் நம்பெருமாள் வீற்றிருப்பார். இரவு 9 மீண்டும் மூலஸ்தானத்திற்கு சென்றடைவார். விருத்தக்கிரீஸ்வரர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவையொட்டி பந்தக்கால் நடுமுழா திரளான பக்தர்களுடன் அரங்கேறியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தக்கிரீஸ்வரர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் பிப்ரவரி மாதம் 6 தேதி நடக்கவிருக்கும் நிலையில் இன்று கும்பாபிஷேக பந்தக்கால் நடுமுழா நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் திருஞான சம்பந்த சுவாமிகள் தலைமையில் பந்தல் காலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நடப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். கடலூரில் படகில் கருப்பு கொடியுடன் மீன்வளத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் மீனவர்கள் இரவில் கடலில் தங்கி மீன்பிடிக்கக்கூடாது, கரைப்பகுதியில் இழுவலை பயன்படுத்தி மீன்பிடிக்கக்கூடாது, மீன்பிடி சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறி படகில் கருப்பு கொடி கட்டி மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக பலத்த காற்று வீசுவதால் 4 நாளாக 3,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த 3,000 மீனவர்கள் 4 நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதையடுத்து 600 மேற்பட்ட பைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனா்.
ஆரணி அடுத்த ராமசாணி குப்பம் கிராமத்தில் உள்ள ஏரி 50 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பி உபரிநீர் வெளியேறியதை தொடர்ந்து கிராம மக்கள் ஏரி திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமசாணி குப்பம் ஏரி கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு சீரமைக்கப்படாததால் கடந்த 50 ஆண்டுகளாக ஏரி நிரம்பாமல் இருந்து வந்தது. இதனால் கிராமத்தில் நிலத்தடி நீர் இல்லாமல் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு கிடந்தன. இதனையடுத்து ஊராட்சி நிர்வாகம், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் முயற்சியால் 1 மாதத்திற்கு முன் ஏரி கால்வாய் சீரமைக்கப்பட்டது. இதனால் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறியது. இந்நிலையில் கிராம தேவதை மாரியம்மனுக்கு பூஜை செய்த கிராம மக்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் நடனமாடியபடி ஊர்வலமாக ஏரியை வந்தடைந்தனர். ஏரியின் அருகே 6 கிடாக்களை வெட்டியும் கிராம மக்கள் மொட்டையடித்தும் தலைமுடியை காணிக்கையாக செலுத்தி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி சிறப்பு பூஜை செய்தனர். அம்பாசமுத்திரம் அருகே கிராமத்திற்குள் நுழைந்து வீட்டு விலங்குகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். பாபநாசம் மலையடிவாரத்தில் திருப்பதியாபுரம், செட்டிமேடு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. வனப்பகுதியில் இருந்து வரும் சிறுத்தை, ஆடு, நாய்களை வேட்டையாடி வருகின்றன. விலங்குகள் வெளியேறாமல் இருக்க சூரிய மின்வேலி முறையாக பராமரிக்கப்படாததால் செயலிழந்துள்ளது. இதனால் வனவிலங்குகள் எளிதாக ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் சூழல் உள்ளது. இதனால் வனத்துறையினர் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் அருகே யானையிடமிருந்து பாதுகாப்பு வழங்கக் கோரி 2400க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை, பாடம்துறை, செலுக்காடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முகாமிட்டுள்ள மக்னா யானை உணவுக்காக தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. யானை இதுவரை 20க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தியுள்ள நிலையில் யானை வனத்துக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனால் சம்பந்தப்பட்ட பகுதியில் கும்கி யானைகளை வைத்து பாதுகாப்பு வழங்கியும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டு யானையை வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் சுமார் 2400க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் மார்கழியை ஒட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் மார்கழியை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 13 வரை அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி அதிகாலை 4:30க்கு விஸ்வரூப தரிசனமும், 5 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும், காலை 11:30 மணிக்கு நடை சாத்துதல் நிகழ்வும், மாலை 4 மணிக்கு நடை திறப்பு, இரவு 8 மணிக்கு நடை சாத்துதல் நிகழ்வும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை ஜனவரி 13 வரை தொடரும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நூலகத்தை புதுப்பிக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் கிராமப்புற நூலகம் பல ஆண்டுகளாக பழுதடைந்து சிறிய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அந்த பகுதிகளில் பொது கழிப்பிடம் இல்லாததால் பலர் நூலகத்திற்கும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இடையே உள்ள பகுதியில் சிறுநீர் கழிப்பது வாடிக்கையாக உள்ளது. இதனால் நூலகத்திற்குள் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் நூலகத்தை புதுப்பித்து கழிப்பிடம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கர்நாடகா அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கன்னியாகுமரி மீனவர்களின் விசைப்படகு ஒன்று பழுதடைந்து ஆழ்கடலில் மூழ்கி விபத்து ஏற்பட்டது. குமரி மாவட்டம் இணையம் மண்டலம் இணையம் புத்தன்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சார்லஸ் என்பவருக்கு சொந்தமான அனிட் மரியா என்ற விசைப்படகில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மணம்பம் துறைமுகத்தில் இருந்து குமரி மாவட்ட மீனவர்கள் 18 பேர் மற்றும் வடநாட்டைச் சேர்ந்த 2 பேர் என 20 பேர் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் முடேஸ்வரம் துறைமுக பகுதியிலிருந்து சுமார் 30 நாட்டிக்கல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது
படகின் அடிப்பாகத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டு படகிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் உடனடியாக தங்கள் படகில் கொண்டு சென்ற 3 சிறிய பைபர் படகுகளை பயன்படுத்தி பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளனர். தொடர்ந்து படகிற்குள் வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்த நிலையில் சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு முழுவதுமாக கடலுக்குள் மூழ்கியுள்ளது. இதில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களான வலை, தூண்டில் உள்ளிட்டவையும் கடலுக்குள் மூழ்கின. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையில் நீர்த்திறப்பு 1885 கனஅடியிலிருந்து 2176 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 71 அடியில் 70.18 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 2180 கனஅடியாக உள்ள நிலையில் அணையில் நீர் இருப்பு 5873 மில்லியன் கனஅடியாக உள்ளது. கடந்த 7ஆம் தேதி முதல் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து 1885 கனஅடிக்கு வந்த நிலையில் மீண்டும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான இடத்தில் இருந்து உதிரி பாகங்கள் உடைத்து எடுக்கும் பணியில் ராணுவம், தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த 8ஆம் தேதி நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து விபத்து ஏற்பட்ட இடம் ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு அங்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரியான ஏர் மார்ஷல் மன்வேந்தர் சிங், தமிழக காவல்துறை சார்பில் ADSP முத்துமாணிக்கம் ஆகியோர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஹெலிகாப்டரின் உதிரி பாகங்களை உடைத்து எடுத்து செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். திருப்பூரில் மாநில அளவிலான கேரம் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்ய தகுதிப் போட்டி நடைபெற்றது. அரியலூரில் வருகின்ற 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் சீனியர் பிரிவுக்கான மாநில அளவிலான கேரம் போட்டியும், 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஜூனியர் மற்றும் யூத்துகளுக்கான மாநில அளவிலான கேரம் போட்டியும் சிவகாசியில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள தகுதியான வீரர் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு செய்யும் வகையில் திருப்பூர் மாவட்ட கேரம் விளையாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான கேரம் போட்டி தென்னம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சீனியர், ஜூனியர், யூத் பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் உட்பட 135 பேர் இதில் பங்கேற்றனர். இதில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்குவதோடு மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர் என திருப்பூர் மாவட்ட கேரம் சங்கத்தினர் தெரிவித்தனர். ஓசூரில் ஏசியன் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பக்ரைன் நாட்டில் ஆசிய மாற்றுத்திறனாளி இளையோர் விளையாட்டுப் போட்டியில் ஓசூரைச் சேர்ந்த பள்ளி மாணவி நித்யஸ்ரீ இறகுப்பந்து போட்டியில் கலந்து கொண்டார். அதில் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும் பெற்று சாதனை படைத்தார். ஊர் திரும்பிய அவருக்கு அந்த பகுதி மக்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க மலர்தூவி வரவேற்பு அளித்து பாராட்டு தெரிவித்தனர். பாராட்டு விழாவில் அப்பகுதி மக்கள் நித்யஸ்ரீக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். சோளிங்கரில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துமஸ் இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு குழந்தைகள் இயேசு பிறப்பு மற்றும் தேவ தூதர்கள் போல வேடமணிந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மதுரையில் பாரதியார் பிறந்த நாளையொட்டி பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களுக்கு பாரதி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன், திரைப்பட நகைச்சுவை நடிகர் வையாபுரி மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழாவில் 100 மேற்பட்ட பார்வையற்றோருக்கு 10 கிலோ அரிசிப்பை வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய பலருக்கு பாரதி புரஸ்கார் எனும் விருது வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமி மலை திருக்கோவில்களில் கார்த்திகை மாதம் பெருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. கோவில் தக்கான் குளக்கரையில் உள்ள 32 அடி ஆஞ்சநேயருக்கு வடை மாலை, துளசி மாலை, மலர் மாலை ஆகியவற்றை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மன்னியார் வாழ்க்கை கிராமத்தில் 50 மேற்பட்ட குடும்பங்கள் 40 ஆண்டுகளாக பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, மின் இணைப்பு போன்றவை இருந்தும் தங்களுக்கு பட்டா மட்டும் அரசு வழங்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வங்கிக் கடன் எதுவும் தங்களால் பெற முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். உங்களுக்கு வந்து பட்டா இருந்தாதான் மற்ற அரசாங்க வங்கி கடனோ கல்வி கடனோ உங்களுக்கு கிடைக்கும். பட்டா இல்லாத காரணத்தினால உங்களுக்கு எந்த கடன் உதவியும் வங்கிகளால் வாங்க முடியல. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு எல்லா ஆதாரமும் அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்குறாங்க, இங்கே வீட்டு ஒரு ரசீது பஞ்சாயத்துலேருந்து கொடுக்குறாங்க, இங்கே குடியிருக்கிறது இந்த முகவரிக்கே கொடுத்துருக்குறாங்க, இவங்க குடியிருக்கிற முகவரிக்கே கொடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு பட்டாவும் இந்த முகவரிக்கே அவங்களுக்கு கொடுக்கணும். மேலும் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருப்பதாக கூறி தங்களை இங்கிருந்து வெளியேற்றினால் எங்கு செல்வது என தெரியவில்லை எனவும் கவலையுடன் கூறுகின்றனர். நாங்கள் 30-35 வருஷமா 40 வருஷத்தை நெருக்கி இங்கே தான் குடியிருக்கோம். எங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுங்க. இங்கே இருக்கிற இடத்துல நாங்கள் தினக்கூலி தான். எங்களுக்கு இடம் வாங்கிலாம் வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்கள் நித்தம் தினக்கூலி தான். அன்னன்னைக்கு போய் தான் நாங்கள் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ எங்களுக்கு வேண்டியது நீங்கள் ஒரே ஒரு நாங்கள் இருப்பு இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தா போகிறோம். நீங்கள் தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போகிறோம். இன்னைக்கு நேற்று இல்லை, நாங்கள் 30 வருஷமா இருக்கோம். நாங்கள் நின்னாக்கா ஆள் தெரியாது. அம்மா பள்ளமாக இருந்துச்சு. நாங்கள் மணலை அள்ளி நாங்கள் தூத்தோம். தூத்துட்டு இதில் இப்போ இதை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். எங்களுக்கு தேவைப்பட்டா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எக்கல் கடம்பு விளாகம் பகுதிகளுக்கு இன்று முதல் புதிய பேருந்து சேவை தொடங்குவதாக போக்குவரத்துத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய பேருந்துக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்ய அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் காத்திருந்தனர். வெகு நேரமாகியும் பேருந்து வராததால் 60 சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சாலை மறியல் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தொடர்ந்து 1 வாரமாக 6700 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து KRS அணைக்கு நீர்வரத்து 6245 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 6000 கன அடியாக உள்ளது. இதேபோல் கபினி அணைக்கு நீர்வரத்து 705 கன அடியாக உள்ள நிலையில் ஆற்றில் 700 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 1 வார காலமாக காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 6700 கன அடியாகவே நீடித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொட்டியம் பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் சங்கர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சாலை விபத்தில் முதுகுத்தண்டு உடைந்ததில் அவரது கால்கள் செயலிழந்தது. இந்த நிலையில் கூலி வேலை செய்து வரும் பெற்றோரால் அவர் பராமரிக்கப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் வறுமையில் வாடும் தனக்கு தமிழக அரசு மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்து தன்னை காப்பாற்ற வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அப்பமா, பக்கத்தில் இருக்க தம்பிகள், ஃப்ரெண்டுதான் எல்லாமே என்ன பாத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன உதவியெல்லாம் அவங்க தான் ரொம்ப பார்த்துக்கிறாங்க. குளிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே அவங்க தான் என்ன பண்ணி விடுறாங்க. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு ஒன்று இருக்குது. அவங்களும் மனைவியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கீழே விழுந்து 4 மாதத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாட்டுக்கு எனக்கு கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஒரு சுயதொழில் ஏற்படுத்தி கொடுத்து என்னோடய வீடு ரொம்ப கொஞ்சம் பழுதாக இருக்குது. அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு உதவினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் திரும்பி வாழ்வாதாரத்துக்கு திரும்பி நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன்.
கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் சார்பில் சிலம்பாட்டத்தில் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் ராஜா மேனிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்த இந்த உலக சாதனை முயற்சியில் நெருப்பு வளையத்திற்குள் சிறுமி ஒருவர் நீண்ட நேரம் சிலம்பாட்டம் ஆடுவது, கட்டைக்கால் மீது நின்று சிலம்பாட்டம் ஆடுவது, ஐஸ் கட்டி மீது நின்று சிலம்பாட்டம் ஆடுவது என சாகசம் செய்தார். இதனை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் பதிவு செய்தது. கேரள மாநிலம் இடுக்கியில் மற்றும் தமிழகத்தின் போடிநாயக்கனூரில் ஏலக்காய் ஏலம் துவக்கப்பட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக ஏலக்காய் விலை ஏற்றம் பெறாததால் ஏலக்காய் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் புற்றடி மற்றும் தமிழகத்தின் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் ஒருநாள் விட்டு ஒருநாள் ஏலக்காய் ஏலம் துவக்கப்பட்டது. இதையடுத்து ஏலக்காய் விலை ஏற்றம் பெறும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் எதிர்பார்த்த அளவு ஏலக்காய் ஏற்றுமதி நடக்காததால் ஏலக்காய் வாங்க வியாபாரிகள் தயக்கம் காட்டியுள்ளனர். இதனால் தற்போது ஏலக்காய் கிலோ அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும் சராசரியாக கிலோ 950 ரூபாய்க்கும் விலை போகிறது. இதனால் இடுக்கி ஏலக்காய் விவசாயிகள் மட்டுமின்றி இடுக்கியில் அதிக ஏலத்தோட்டங்கள் வைத்திருக்கும் தமிழக விவசாயிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு சாதனை நிகழ்ச்சியில் மும்பையைச் சேர்ந்த திருஷா என்ற இளம்பெண் 30 நிமிடத்தில் 1082 முறை கரலாக்கட்டை சுற்றி அசத்தினார். புதுச்சேரியில் பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலம் கடந்த 10 வருடங்களாக மாணவர்களுக்கு போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் சிலம்பம், போர் சிலம்பம், குஸ்தி, குத்துவரிசை, தட்டுவரிசை, அடிவரிசை, மல்யுத்தம், வர்மக்கலை, தரைப்பாடம், உடற்கட்டுப்பாடம் ஆகிய பாரம்பரிய கலைகளை பயிற்றுவித்து வருகிறது. வருடந்தோறும் பாரம்பரிய கலைகளை பாதுகாத்திடும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக பூரணாங்குப்பத்தில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மும்பையைச் சேர்ந்த திருசா என்ற பெண் 2.6 கிலோ எடை கொண்ட கரலாக்கட்டையை இடுப்பு சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1082 முறை சுற்றி சாதனை படைத்தார். இதனைத் தொடர்ந்து ஹரிகரன் என்பவர் கெண்டைக்கால் சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1360 முறை சுற்றி சாதனை படைத்தார். இதேபோன்று ஜோதி செந்தில் கண்ணன் என்பவர் உடம்பு சுற்று என்ற முறையில் சுற்றி சாதனை படைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பங்கேற்றவர்களை வாழ்த்தினார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட தன்னார்வலர்களுக்கு 4ஆம் கட்ட பயிற்சி நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் தன்னார்வலர்களுக்கு ஆசிரியர், பயிற்றுநர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கருத்தாளர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். இந்த பயிற்சியில் தொடக்கநிலை உயர்நிலை தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான மிஸ்டர் தமிழ்நாடு 2021 ஆனழகன் போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முதல் பரிசை வென்றார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தனியார் அரங்கில் ஃப்ரெண்ட்லி ஃபிட்னஸ் ஜிம் மற்றும் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் இணைந்து மாநில அளவிலான மிஸ்டர் தமிழ்நாடு 2021 ஆனழகன் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 150 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆனழகன் போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000 திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராமுலு பெற்றார். பரசலூரில் பாலாம்பிகை உடனாகிய வீரேட்டேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி விளக்கு பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே பரசலூரில் பாலாம்பிகை உடனாகிய வீரேட்டேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த சிவாலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வீரேட்டேஸ்வரர் வீரபத்திரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதனை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் பெண்களுக்கு குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பூரில் அரசு பேருந்து ஓட்டுநரை காவலரும் காவலரை ஓட்டுநரும் தாக்கியதாக மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் போக்குவரத்து கிளை பணிமனையில் வடிவேல் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பேருந்தை பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தும்போது போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நிறுத்த வேண்டுமென மப்டியில் இருந்த திருப்பூர் தெற்கு நிலைய காவலர் சதீஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல் நிலையத்தில் ஒருவரே ஒருவர் மாறி மாறி புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த வருசநாடு அருகே பண்டார ஊத்து மலைப்பகுதியில் 75 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 6 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே செயின் பறிப்பு குற்றவாளிகள் என பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரிடமிருந்து போலீசார் 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். இதில் இருவர் கல்லூரி மாணவர்கள் எனவும் மற்றொருவர் ITI முடித்துள்ளவர் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் கஞ்சா சாக்லேட் விற்ற நபர் கைது செய்யப்பட்டார். காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் முதலிப்பாளையம் சிட்கோ பகுதியில் உள்ள மளிகை கடையில் சோதனை நடத்தினர். இதில் 7616 பாக்கெட் குட்காவும் 6640 பாக்கெட் கஞ்சா கலந்த சாக்லேட்டும் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடி அருகே தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் உள்ள முனீஸ்வரன் கோவில் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய ஸ்ரீதரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அப்போது அவர் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகில் பழைய கட்டடம் ஒன்றின் மேற்பகுதி இன்று அதிகாலை இடிந்து விழுந்தது. கட்டிடத்தின் அருகில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. உடனடியாக கட்டடத்தை இடித்து அகற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே RS பகுதியில் போக்குவரத்து சிக்னல் கம்பம் அமைக்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட இந்த சிக்னல் கம்பம் அண்மையில் சேதமடைந்து கீழே விழுந்தது. இந்த நிலையில் அதனை உடனடியாக அப்புறப்படுத்தி விரைவில் புதிய ஒன்றை அமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் ஏக்கர் கணக்கில் பஞ்சமி மற்றும் பூமிதான நிலங்களை தனியார் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வீடுகள் இல்லாத ஏழைகளுக்கு பட்டா வழங்க கோரி பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு வழங்கினா்.